It's a shifter. See this? Oh, kurva. Oh, kurva. Con destra 3, lunga, gira, apre, taglia la fina. Occhio, occhio. Mm-hmm.
சென்னை பெருங்களத்தூரில் நேற்று இரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் காரில் சென்ற 5 இளைஞர்கள் பலியாகினர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சிசிடிவியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிவாகியிருக்கிறது? சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக நின்றிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். குறிப்பாக டிஎஸ்டி சாலை ஸ்ரீராம் கேட் கம்பெனி அருகில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில் விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக அதிவேகமாக அந்த கார் சென்றிருக்கிறது, கட்டுப்பாட்டை இறந்து சென்றிருக்கிறது. எனவே அந்த இறந்து போன 5 பேருடைய உடலும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இறந்து போனவர்களுடைய விவரங்களும் காவல்துறையினர் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராகுல், ராகுல் கார்த்திகேயன், மேட்டூரை சேர்ந்த ராஜஹரிஷ், சென்னை கே கே நகரை சேர்ந்த அரவிந்த் சங்கர், திருச்சியை சேர்ந்த அஜய் ஆகியோர் இந்த காரில் பயணம் செய்திருப்பும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காரை ஓட்டி வந்த நபர் மேட்டூரை சேர்ந்த நவீன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதிவேகமாக கட்டுப்பாட்டை இழந்து இந்த கார் சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் குடிபோதையில் காரை ஓட்டி இருக்கிறார்களா என சந்தேகமும் எழுந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பெருங்களத்தூரில் நேற்றிரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் காரில் சென்ற 5 இளைஞர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விரிவான தகவலை வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணி.